ஸ்ரீகந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகசங்கரோ தேவஹ தம் வந்தே குஞ்சராதனம் மோகந்தகார நிவகம் விநிகந்து வீழே பத்மநாமபி மகாகவிதாவதல்யானு ஸ்ரீகஞ்சிதேசிசிரீகிருதஜாகரூபான் ஏகம்ரநாத தருணி கருணாவலோகாரு வேதோஹரீஸ்வரஸ்துத்யம் விகந்திரிம் வித்யதூதரே ஹரப்ராணேஸ்வரிம் வந்தே புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்வமரோகதாம் அஜாஜ்யம் வப்படுத்வல் ஹனுமத் ஸ்மரணாத் பவேது ஸ்ரீசோசி தாதாசி கிருபாகனோசி கோப்தாசி நேதாசி வரத்பரோசி தஸ்மாதிமம் மாம் த்வயி சக்த பாவம் இஷ்டார்த்ததானைரவ வாசுதேவா. பரம கருணாமூர்த்தியான வேதவியாச பகவான் இந்த பாரத தேசத்திற்கும் அகில உலகத்திற்குமே பெரும் நன்மையை செய்திருக்கிறார். அவர் அளித்திருக்கும்படியான வேதங்களும் 18 புராணங்களும் எண்ணிறைந்ததான தெய்வீகமான தத்துவங்களை நமக்கு உணர்த்துகின்றன. ஆண்டவனையோ பரதேவதியான பராசக்தியோ நம்மால் கண்ணால் பார்க்க முடியும், அந்த தெய்வீகத்தை அனுபவிக்க முடியும். அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்மையே நாம் எப்படி திருத்திக் கொள்ள வேண்டும், எப்படி நம்மை நம்ம ஆத்மாவை நம்ம ஜென்மாவை வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் எளியவர்க்கும் புரியுமாறு
உபாக்கியானங்களால் அந்தந்த காலங்களிலே, அந்தந்த யுகங்களிலே, அந்தந்த மன்மந்திரங்களிலே நடந்ததான பற்பலவிதமான இரகசியமான சரித்திரங்களை எல்லாம் அதிசயமாகவே 18 புராணங்களிலே அந்த மகாத்மா கொடுத்திருக்கிறார். சிவபெருமானுடைய பெருமை, மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனுடைய மகாத்மியம், பிரம்ம தத்துவம், உலக சிருஷ்டி, மன்மந்திரங்கள், தேவர்களுடைய காரியம், அசுரர்களுடைய பாதை, இத்தனையும் தன்னுடைய ஞான திருஷ்டியினாலேயே காட்டி எழுதியிருக்கிறார். நாம் புரிந்து கொள்ளக்கூடியது ஓரளவுதான். அவர் கொடுத்திருக்க முடியாத அத்தனை விஷயங்களிலே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு கையளவுதான். அந்த கையளவே நமக்கு போதுமானது. நம்ம ஜென்மாவை உயர்த்தக்கூடியதான சக்தி அதற்கு உண்டு. சிவபுராணங்கள், விஷ்ணு புராணங்கள் எப்படி சிறந்தவையாய் விளங்குகின்றனவோ அதேபோல் தேவியினுடைய பராசக்தியினுடைய தத்துவத்தையும் தன்னுடைய 18 புராணங்களிலே வெகு விசேஷமாகவே சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது கதையினுடைய ரூபம். அந்த கதைக்குள்ளே தேவியை கொண்டாடி அவளை ஸ்தோத்திரம் செய்து அவளுடைய பேரருளை பெற்றவர்களுடைய பெருமையை சொல்லியிருக்கிறார். அந்த ஸ்தோத்திரங்களை நாம் வாக்காலே மனசாலே சொல்லி நினைத்து காதாலே கேட்டாலே நமக்கு பெரும் பயன் உண்டாகும் என்றும் சொல்லியிருக்கிறார். தேவியினுடைய பெருமையை சொன்னதான புராணங்களிலே, முக்கியமான அநேக புராணங்களிலே தரிப்பற்றதானது தேவி பாகவதம். அதைத் தவிர மற்ற புராணங்களிலே மார்க்கண்டேய புராணம், பிரம்மாண்ட புராணம், வாயு புராணம் இவைகளிலே தேவியினுடைய தத்துவங்களையும் அங்கங்கே சொல்லியிருக்கிறார். அதிலே பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டது லலிதோபாக்கியானமாகவும், மார்க்கண்டேய புராணத்திலே சொல்லப்பட்டது தேவி மகாத்மியமாகவும் விசேஷமாக நம்முடைய பெரியோர்களால் அனுஷ்டிக்கப்பட்டு கேட்டு அனுபவித்து இன்பத்தை அடைந்து வருகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். இப்பொழுது தேவியினுடைய மகாத்மியத்தை சொல்லும்படியான மார்க்கண்டேய புராணத்திலிருந்து அம்பிகை அன்பர்களுக்கு, பக்தர்களுக்கு, நல்லவர்களுக்கு, சஜ்ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் தானே தோன்றி அருள் புரிகிறாள் என்பதை சொல்ல வந்திருக்கிறதான தேவி மகாத்மியம் பிரதானமாகவே சத்தச்சண்டி என்ற பெயரோடு கூடவே மந்திரமயமாகவே ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் மந்திர சக்தி உள்ளதாகவே பார்க்கப்பட்டு படிக்கப்பட்டு அனுஷ்டானத்தோடு கூடவே இன்று பர்ஜந்தம் விளங்கி வருகிறது அந்த தேவி மகாத்மியம். அந்த அம்பாளுடைய பெருமை நவாக்ஷதி என்றதான மந்திர ரூபத்திலே அடங்கியிருக்காள். நவநவாக்ஷதி மந்திர ரூபிணி, நவநவாக்ஷதி மந்திர ரூபிணி பவதாரதி சுஜதி பவதாரதி கருணாகதி புவனேஸ்வரி பரமபா நவாக்ஷதிங்கிற மந்திரத்தினாலே விளக்கப்பட்டது. இந்த நவாக்ஷதியினுடைய சுரூபம்தான் சண்டிகா என்னும்படியான அம்பிகை. சண்டிகா, சண்டம் என்றாலே பிரகாசம், கோபம், கோபத்தினால் வருகிற பிரகாசம், சண்ட பாஸ்கரன், சண்ட மார்த்தாண்டன், சண்ட கிரணங்கள் இப்படி சொல்லுகிறதிலிருந்து அதிகமான பிரகாசம் வேகமாய் நம்மை தாக்குகிறது. அந்த ரீதியிலே அம்பாள் கோபத்தோடு கூடவே தோன்றின சமயம் சண்டிகா. அது எந்த சமயம்? அதைத்தான் சொல்லுகிறார் மார்க்கண்டேயர். ஆரம்பிக்கிற பொழுதே அதை கேட்டவர்களுக்கு ஏற்பட்டதான ஒரு அவசரம். சுரதன் என்றொரு ரவி குலமல்லவள், சுரதன் என்றொரு
துறவி குலமல்லவன் பிறகு நீக்கவே பணனி செய்வேனான் பெருவணிகன் சமாதி சஞ்சலம் சூழவேன் உருமைந்த சுற்றம் நீங்கியே வந்தனம் தருநிழல் போலே தஞ்சமணி தீடும் பருத்த போதனர் புனேதரும் மன்று அல்லவரும் பாபயம் என்றூழி அல்லவரும் அபயம் அல்லவரும் அபயம் எல்லூழே அன்னை மாகாணி மகிமை கூரை பார் அன்னை மாகாணி மகிமை கூரை சுரதன் என்ற ஒரு ராஜா பெருமை கொண்டவர் சூரிய குலத்திலே வந்த அரசன் செங்கோல் முறைமையாக செய்து வருகிற காலத்திலே அவனை சேர்ந்திருக்கிற மந்திரிகளும் பகைவர்களும் அவனை வஞ்சித்து மனம் நொந்து போய் ராஜ்யத்தையே விட்டுவிட்டு விரக்தியோடு கூடவே காணகம் வந்தான் அந்த சுரதன். தன்னை சேர்ந்தவர்கள் தன்னை ஏமாற்றி விட்டார்கள், தனக்கு வஞ்சனை புரிந்தார்கள்.